السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد أن بكريا سهود سهودر سهودري تايمار خلي الله من نلدي الله رب العالمين எம்மீது கொண்ட அன்பின் காரணமாக பலர் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அரட்டைகளிலும் வீணான வேலைகளிலும் தன்னுடைய கால நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கின்ற போது விரலட்டு எண்ணக்கூடிய எம்மவர்களை அல்லாஹு தாலா அவனுடைய நட்புருத்தத்தோடு இந்த மாளிகையிலே இந்த அவ்வாஹனுடைய மாளிகையினும் பள்ளிவாயிலே அமரச் செய்திருக்கின்றான் இதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய சகீனத்தென்ற அமைதியை எங்களுக்கு இறக்குகிறான் அவனுடைய அருள்மாரிகளை பொரிகிறான் மார்க்கத்துக்காக தன்னுடைய நேர காலங்களை போது கடலிலே இருக்கின்ற மீன்கள் உட்பட எங்களுக்கு அருள் புரிய பிரார்த்திக்கிறது என்பது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையாகவும் இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபீரில் அவ்வல் மாதம் நெருங்குகிறது அல்லாஹ் விருப்பத்துக்குரிய மாதங்களாக எங்களுக்கு கால நேரங்களை தந்திருக்கின்றான் நாட்களிலே சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையையும் மாதத்திலே சிறந்த மாதமாக ரமலான் மாதத்தையும் நாட்களிலே சிறந்த நாட்களாக துல்ஹி மாதத்தினுடைய பத்து நாட்களையும் இவ்வாறு அல்லாஹு தாலா அவன் அருளிய அவன் எங்களுக்கு அருள்கொடையாக தந்த கால நேரங்களை அவன் விரும்பக்கூடிய அவனுடைய அந்த காலங்களிலே நீங்கள் சிறியதொரு அமலை செய்தாலும் அது பெரும் அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும் பெரும் கூலி கொடுக்கப்படும் என்ற அல்லாஹு தாலா சில காலங்களை சிறப்பித்து தந்திருக்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த காலங்களிலே தாலாவோ அவனுடைய தூதரோ சொல்லித்தராத சில நாட்களை குறிப்பிட்டு நாங்கள் புகழுக்குரிய உரியதாகவும் அமல் செய்யக்கூடிய நாட்களாகவும் இன்னும் அல்லாஹனுடைய தூதரை புகழுகிறோம் என்ற போர்வையிலே மேலதாளங்களோடு புத்தாண்டு காலங்களை கழிப்பது போன்று அல்லாஹனுடைய தூதரை புகழுக்குரிய ஒரு மனிதராக ஆக்கி அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எதனையெல்லாம் எங்களுக்கு தடுத்தார்களோ அந்த தடுத்தவைகளெல்லாம் மார்க்கமாக்கப்பட்டு அவைகளை கொண்டாட்டம் நிறைந்த ஒரு காலமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுனுடைய தூதரை அல்லாஹு தாலா புகழ்கிறான் அல்லாஹனுடைய தூதரை அல்லாஹு தாலா அவனுடைய குரானிலே பல வசனங்களிலே புகழ்ந்துரைக்கின்றான் அந்த எல்லாம் அல்லாஹனுடைய தூதரை அல்லாஹ் புகழ்கிறான் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹனுடைய அன்புக்குரியவராக நேசத்துக்குரியவராக ஏற்றிருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அதே தூதரை அல்லாஹு தாலா மனித குலமாகிய எங்களுக்கு எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால் யா ஐயு அன்னாஸ் அல்லாஹு தாலா குரானிலே எங்களுக்கு சொல்கின்றான் மனித குலம் அனைவர்களையும் பார்த்து சொல்கின்றான் புகழுக்குரிய தூதரை நீங்கள் எவ்வாறு புகழ வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகின்றான் அந்த புகழை நாங்கள் அல்லாஹு சொல்லித்தந்த விதத்திலே புகழ்வோமாக இருந்தால் அல்லாஹு எம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நாங்கள் ரசூலுல்லாவை புகழ்வோமாக இருந்தால் அதற்கு கூலியும் இருக்கிறது இம்மையிலேயும் மர்மையிலேயும் அல்லாஹு வெற்றியையும் எங்களுக்கு தருகின்றான் அதுதான் அல்லாஹு சொல்லித்தரக்கூடிய புகழை அல்லாஹு சொல்லித்தந்த பெரும் பிரகாரம் நாங்கள் புகழ வேண்டும் அதை எல்லை மீறி அதற்கு மாற்றமாக அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த இன்பத்துக்குரிய மிக பெருமதி வாய்ந்த கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் இரண்டே இரண்டு மாத்திரம்தான் அது ஒன்று யோமல் ஈதுல் பித்தர் வ ஈது அவஹா நோன்பு பெருநாள் தினம் ஹஜ்ஜி பிறநாள் தினம் நீங்கள் புத்தாடை அணிந்து இருக்கக்கூடிய ஆடைகளிலே சிறந்த ஆடைகளை அணிந்து சந்தோஷமாக மாதவடா ஏற்பட்ட பெண்களாக இருந்தாலும் மைதானத்துக்கு கொண்டு சென்று மகிழ்ச்சி உடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லித்தந்த நாட்கள் இரண்டு மாத்திரம்தான் அந்த இரண்டு நாட்களிலேயும் நாங்கள் கொண்டாடலாம் இன்பம் நிறைந்த நாட்கள் உண்ணலாம் பருகலாம் தான தர்மங்கள் செய்யலாம் யோமல் ஐது நோன்பு பெருநாள் தினத்திலே நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள் அது கடமை என்று கூட சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜக்காத்துல் பித்தரை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஹஜ் பிறநாள் தினத்திலே பிராணிகளை அறுத்து குர்பான் கொடுத்து அதிலே இருந்து ஏழிய மக்களுக்கும் புசிக்க செய்யுங்கள் என்று குரான் சொல்கிறது இது இன்பத்துக்குரிய நாட்கள் கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் அந்த நாட்களிலே நீங்கள் போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுங்கள் சிறார்களுக்கு நீங்கள் இன்பத்தை உண்டு பண்ணுங்கள் சிறார்களுக்கு நீங்கள் பரிசை கொடுங்கள் இன்னும் எதையெல்லாம் அதன் பேரிலே செய்ய முடியுமோ அந்த நாட்களை நீங்கள் இன்பமாக கழியுங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐயாமுத்த ஸ்ரீக்கென்ற நாட்கள் மூன்று நாட்களிலேயும் துல்ஹி மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் நாட்களிலே நோன்பு பிடிப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் எதற்காக உண்ணுங்கள் பருகுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் இன்பமாக கொண்டாடுங்கள் சிறார்களுக்கு நீங்கள் பரிசீல்கள் கொடுத்து போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் இவைகளுக்கு எந்த தடையுமே இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற ஒரு போர்வையிலே ஒரு ஒரு சடங்கை ஏற்படுத்தி அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ காட்டி தராத வழிகளிலே அல்லாஹுடைய தூதரே உயர்த்தி பிடிக்கின்றோமே அதை தடுக்கின்றார்கள் அல்லாஹுவும் தடுக்கின்றான் ரசூலுல்லா சல்லாஹ் செல்லம் அவர்களும் தடுக்கிறார்கள் எந்த அளவுக்கு தடுக்கிறார்கள் தெரியுமா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்கின்றேன் ரசூல்லா சலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் லா கமா மரியம் மரியம் சலாத்து வசலாம் அவர்களுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று எல்லை மீறி புகழ்வது என்னை நீங்கள் புகழுக்குரியவராக ஆக்கிவிடாதீர்கள் நீங்கள் என்னை புகழுக்குரியவராக ஆக்கிவிடாதீர்கள் அந்த புகழுக்குரியவன் நான் அல்ல என்று ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை அளவுக்கு மீறி புகழவும் வேண்டாம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லாஹி வரசூலு அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதுவே எனக்கு செய்கின்ற புகழ் அல்லாஹும் அப்துல்லாஹி வரசூலுஹு அல்லாஹனுடைய அடியான் அவனுடைய தூதர் என்ற வார்த்தையோடு நீங்கள் நிறுத்தி கொண்டால் நீங்கள் என்னை புகழ்வதிலே உச்சகட்டம் அதுதான் என்று சொன்னார்கள் இது புகாரியிலே வருகிறது இந்த யுத்தரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இபுனு ஹஜர் ரஹ்மஹவுதா அவர்கள் சொல்கிறார்கள் மதுஹில் பாத்தில் மதுஹபில் பாத்தில் வீணான் அதாவது தவறான வழியிலே புகழ்வதற்குப் பெயர் யுத்தரா என்று சொல்வார்கள் லா தத்துரு லா தத்து அதாவது லா தத்துரூனி கமா அத்தர தின்சாரா ஈ செபனி மரியம் என்று சொன்னார்களே லா தம் தஹோனி என்று சொல்லவில்லை லா தம் தஹோனி என்னை புகழ வேண்டாம் என்று சூலுதா சொல்வதால் சிறுமொருவர் பாவிக்கவில்லை அவர்கள் வா பாவித்த வார்த்தை லா தத்துருனி கம அத்தரத்தின் நசாரா ஐசபின் மரியம் மரியம் அலஹி சலாத்து அவர்களுடைய மகன் இபின் ஈசாவை அளவுக்கு மீறி அவர்கள் காட்டித்தராத வழியிலே புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள் வகூலு அப்துல்லாஹி வரசூலு அல்லாஹனுடைய அடியான் அவனுடைய தூதர் என்ற வார்த்தையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இதற்குத்தான் இபின் ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த புகழ் என்பது அத்தர யுத்தரா என்று சொல்வது பாத்திலான வழியிலே புகழ்வது அதாவது எதை அனுமதிக்கல்லையோ அந்த வழியிலே புகழ்வதற்கு பேர் யுத்தரா என்று சொன்னார்கள் இபுன் ஹஜர் ரஹ்மஹா அவர்கள் அளவு எல்லை மீறி புகழ்வது எல்லை மீறி ஒரு மனிதனை ஒரு மனிதனிடத்திலே இல்லாத பண்பை இருப்பதாக ஒரு மனிதன் புகழ்வானாக இருந்தால் அதனை மனிதர்களாகிய நாங்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் தீனை கொண்டு வந்து தந்தவர்கள் அவர்களுடைய புகழை எப்படி அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால் நபியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை மனித குலத்துக்கே சொல்கிறார்கள் இன்னி ரசூலுவாகி இலைக்கும் இன்னி ரசூலுவாகி இலைக்கும் ஜெமியா உங்கள் அனைவர்களுக்குமான அல்லாஹனுடைய தூதர் நான் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்ன தூதர் அவர் கொண்டு வந்த தூதுத்துவம் என்ன முழுக்கு அல்லாஹ் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுக்குத்தான் வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரமே இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் நான் அவன் சொல்லி தந்தவைகளை உங்களுக்கு எத்தி வைக்க மாத்திரம் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே கிடையாது அந்த அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான் அவன் உயிர்ப்பிக்கிறான் செய்கிறான் அவன் மனிதனை எங்களை உயிர்ப்பிக்கவும் செய்கிறான் அவன் மரணிக்கவும் செய்கின்றான் அந்த அல்லாஹுடைய தூதராக உங்கள் அனைவர்களுக்குமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இதுதான் அவ்வாஹுடைய தூதரை புகழ்வதற்குரிய வார்த்தை என்ன சொல்கிறார்கள் எனவே நீங்கள் அந்த அவ்வாஹுவை நம்பிக்கை கொள்ளுங்கள் அவ்வாஹுவை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள் உண்மைப்படுத்துங்கள் அவர் கொண்டு வந்த மார்க்கம் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா நபி தெரியுமா அல் உம் உம்மி அந்த நபிக்கு படிக்கவே தெரியாது படிக்கத் தெரியாத அந்த நபியை அந்த நபியையும் அந்த நபியா நபியாக அனுப்பிய அந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மைப்படுத்துங்கள் தெரியுமாத் அவ்வாகுவை நம்பிக்கை கொண்டார் அவனுடைய வார்த்தைகளையும் நம்பிக்கை கொண்டார் அந்த நபியை நீங்கள் நம்புங்கள் அவர் சொல்லி தருவதை நீங்கள் கேட்டு நடவுங்கள் அவருக்கு சொல்லுவதை மீறி போகாதீர்கள் அவர்கள் காட்டி தந்த வழி எதுவோ அதுவே உங்களுடைய வழியாக இருக்கட்டும் உங்களுடைய மார்க்கமாக இருக்கட்டும் இந்த உலகத்திலேயும் மர்மையிலேயும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக வேண்டுமாயிருந்தால் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் லால்லக்கும் தகுத்ததூன் அவரை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் லால்லக்கும் லக்கும் தகுத்ததூன் நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு அது ஒரு வழி அது மாத்திரம்தான் எது வத்தபிஹு அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் லால் லக்கும் நீங்கள் நேர் வழியில் போக வேண்டுமாக இருந்தால் நேர் வழியிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நேர் வழி வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வத்தபிழகு அந்த தூதரை பின்பற்றுங்கள் தூதர் எதனை உங்களுக்கு கொண்டு வந்து தந்தார்களோ அதனை ஏற்று நடங்கள் அதுவே அவர்களுக்கு செய்கின்ற புகழ் அவர் எந்த வழியிலே போகுமாறு சொன்னார்களோ அந்த வழியிலே போகுங்கள் அந்த வழியை விட்டு நீங்களாக ஒரு வழியை உருவாக்கி கொள்ளாதீர்கள் நீங்களாக ஒரு வழியை உருவாக்கி கொள்ளாதீர்கள் புகழ் என்ற பெயரால் இன்று ஒரு வணக்கமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை அல்லாஹனுடைய தூதரை புகழ்கிறோம் என்று கூறிக்கொண்டு அதனை ஒரு வணக்கமாகவே மாற்றியிருக்கின்றோம் அது வணக்கத்துக்குரிய விடயம் அல்ல அது அல்லாஹனுடைய மாக்கத்திலிருந்து தடுக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லா சல்லா அலுசலம் அவர்களை புகழ்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த வழியை எங்களுக்கு காட்டித் தந்தார்களோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இன் அதாவது சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை அல்லாஹு தாலா என்ன மஞ்சளிலே என்ன அந்தஸ்திலே வைத்தானோ அதை அந்தஸ்தோடு நின்று கொள்ளுங்கள் அதை எல்லை மீறி போய்விடாதீர்கள் எனக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றான் என்ன அந்தஸ்தி அல்லாஹு வகை அறிவிக்கின்றான் அவர்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கட்டித்தருவதற்காக உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தால் நேர் வழி பெறுவீர்கள் எவ்வாறு வாழ்ந்தால் வழிகட்டி போவீர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தால் சுருக்கத்தை அடைவீர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தால் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள் என்ற வழியை அல்லாஹுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான் அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய குரான் நிலையங்களுக்கு வலியுறுத்துகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தூதரை புகழ்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுவை நேசம் வைப்பதாக இருந்தால் ஒரு மனிதன் அல்லாகுவை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களோ எந்த அளவுலே நினைக்கின்றீர்களோ எவ்வாறு நீங்கள் அந்த அல்லாஹுவை ரபுல் ஆலமீனை எதிர்பார்த்து துவா கேட்கிறீர்களோ பிரார்த்தனை உங்களுடைய எண்ணத்துக்கேற்றவாறு தான் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்குரிய பதில் கிடைக்கும் அதுவாகவே நீங்கள் அவன் தருவான் என்ற நம்பிக்கையிலே பிரார்த்தித்தால் நிச்சயமாக சத்தியமாக எல்லாம் தந்தையை தீருவான் கேட்கிறன் தான் கிடைக்குதா இல்லையா பார்ப்போம் அந்த நம்பிக்கையில் செய்தால் அவ்வளவுதான் கிடைக்கும் எது கேட்டு கேட்டு பார்ப்போம் தந்தா தரட்டும் இப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா கேட்டு கேட்டு பார்க்கறோம் நானும் நோம்பு பிடிக்கிறேன் தொழுவுறேன் நோம்பு பிடிக்கிறேன் மற்ற மத்திய பாதத்துக்கள் பண்ணுற தஜத்துல வேற எழுப்பி தொழுவுறப்பா இது வரைக்கும் தொழில் கிடைக்க இல்லாடுவான் பிரி வந்திருக்கிறாண்டுவான் ராவு தாஜத்து தொழுவுராண்டுவான் கடம்பட்டு உம்ராவுக்கும் போயிட்டு வந்தான்னு சொல்லுவான் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன குறைவு என்ன குறைவு கேட்குறன்னா கிடைக்கிது இல்லையே எல்லாருக்கும் கிடைக்கிது உங்களுக்கு கிடைச்சிச்சா உங்களுக்கு கிடைக்கிது பார்ப்பான் உண்டையம்மா வேற என்மாம் ஆண்டுவான் என்ன உண்டவிமா வேற என்ம்மா வேற நீ அல்லாவை நம்பின விதம் வேற நீ எந்த ஒரு ரோட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த சோறு குடுனை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ எந்த வழியில் போனோம் அதுவாகவே நேசத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் அல்லாஹனுடைய நம்பிக்கை உள்ளத்திலே வர வேண்டும் அல்லாஹ் அன்புக்குரியவன் என்பதை வர வேண்டும் அல்லாஹ் ஃபூரு ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையவன் என்ற தன்மை உள்ளத்துக்கு வர வேண்டும் அந்த அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லா நீங்கள் அல்லாஹுவை நேசம் வைப்பீர்களாக இருந்தால் நேசம் கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹனுடைய அன்பு எனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் பத்து பிழூனி என்னை பின்பற்றுங்கள் யாரை அல்லாஹ் எவ்வளவு புகழ்கிறான் அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு அந்தஸ்தாக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹுவை புகழ்வதற்கு உரியவன் தகுதியானவன் ரபுல் ஆலமீன் அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் சொல்லுகின்றோம் உலகத்தை படைத்து பரிபாலித்து உதவி செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய ரபுல் ஆலமீன் என்று சொல்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹுவை புகழ்வதுதான் முதல் வார்த்தையாக இருக்கிறது அப்படியான ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அவ்வாகவே நீங்கள் நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் பத்தபிரோனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நான் சொல்லித் தருகின்ற வழியிலே நீங்கள் செல்லுங்கள் என்னை தவறவிட்டு வேறு வழியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் பின்பற்றினால் உங்களே நேசிப்பான் உங்களே நேசிப்பான் எப்ப அடைய தூதருடைய வழியை நாங்கள் பின்பற்றி வந்தால் அல்லாஹ் காட்டி அல்லாவுடைய தூதர் காட்டித்தரக்கூடிய வழிதான் அல்லாஹனுடைய வழி அல்லாஹனுடைய சுருக்கத்துக்குரிய வழி அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய வழி அந்த வழியை நாங்கள் பின்பற்றினால் யாருடைய வழி அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தூ வழிகாட்டலை எங்களுடைய வழிகாட்டலாக எடுத்துக்கொண்டால் சல்லல்லாஹ் வசலம் அவர்களுக்கு செய்கின்ற புகழா இல்லையா அவர் போன வழியிலே போகணும் அவர் தூங்கச் சொன்ன சொன்ன விதத்திலே தூங்கணும் அவர் நீர் பறக்க சொன்ன வழியிலே நீர் பரகனும் அவர் சம்பாதிக்க சொன்ன வழியிலே சம்பாதிக்க வேண்டும் எது ஹராம் எது ஹலால் சொல்ல சொல்லி தரப்பட்டிருக்கிறது அந்த ஹலால் எதுவோ அதை நாங்கள் ஹலா அனுமதித்து கொள்ள வேண்டும் ஹராம் எதுவோ அதனை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய புகழ் சல்லம் வாழ்சலம் அவர்களுக்கு இதை விடவும் ஒரு புகழ் வேண்டுமா அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கூட நான் விட்டுவிடாமல் பின்பற்றி போகின்றேன் என்று சொன்னால் இதுவல்லவா புகழ் இதல்லாமல் நாங்கள் குள்ளுசுரூரி பதாபி ஷஹரில் மௌலிதி பாட்டு படிப்பது ஒரு புகழா பாட்டு படிப்பதொரு புகழா அல்லது குறிப்பிட்ட நாட்களை மாத்திரம் அல்லாஹனுடைய தூதரை புகழ்வதற்காகவே ஆக்கிக் கொள்வது புகழா அன்புக்குரிய சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹனுடைய சல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் உயர்த்திவிட்டு சொல்கின்றான் அல்லாகவே நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹருடைய தூதராக என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மட்டுமல்ல வயகு பிறலக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் வல்வா துனூபக்கும் வல்வாஹு ஹஃபூர் ரஹீம் அவன் மகத்தான மன்னிப்பவனாக இருக்கின்றான் ஆகவே உங்களுடைய பாவங்களை கூட மன்னிப்பதற்கு காரணமாக இருப்பது மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வழியிலே அவன் பாவத்தை செய்யக்கூடியவன் தான் ஆனால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது அல்லாவனுடைய தூதரை பின்பற்றுவதிலே தான் இருக்கிறது குரான் அப்படித்தான் சொல்கிறது இன்குந்தும் குத்துவன் அல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு மாத்திரம் சொல்லவில்லை அல்லாஹ் உங்களை நேசிப்பான் தூணோபுக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹனுடைய தூதருடைய வழியிலே தான் வழியிலே செல்லக்கூடியவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஏன் ரசூல்லா சல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தீமையை ஒரு மனிதன் செய்துவிட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய்து அதனை அழித்துக் கொள்வான் யாருடைய பண்புதி ஒரு மூவினுடைய பண்பு அல்லாகவே நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பு அல்ல அவனுடைய தூதருடைய வழிகளை செல்லக்கூடியவனுடைய பண்பு அல்லாகவே என்னுடைய தூதரை புகழ்கின்றான் என்று சொல்கின்றானே அவனுடைய பண்பு என்ன பண்பு ஒரு தீமையை செய்துவிட்டால் மார்க்கத்துக்கு முரணான ஏதேனும் ஒரு செயலை அவன் செய்துவிட்டால் ஒரு பொய்யை செய்து விடுகின்றான் அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை தவறுதலாக பேசிவிடுகின்றான் அல்லாஹனுடைய தூதர் செல்ல செல் அவர்கள் சொன்னார்கள் ஏதேனும் ஒரு தீமையை செய்துவிட்டால் அதனை தொடர்ந்து ஒரு அது நன்மையை செய்துவிடி அதற்குரிய பரிகாரம் கிடைத்துவிடும் அன்புக்குரிய சகோதரிகளே வல்லாஹு கபூர் ரஹீம் அல்லாஹ் மகத்தான மன்னிப்புக்குரியவன் என்பதை அல்லாஹ் குர்வானிலே சொல்லித் தருகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் அல்லாஹனுடைய தூதரை புகழ்கின்றோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட நாட்களை மாத்திரம் புகழுக்குரியதாக ஆக்கிக்கொண்டு அந்த நாட்களிலே செலவாக்கி சொல்ல தடுக்கிறார்கள் அல்லாஹுவை புகழ தடுக்கிறார்கள் அல்லாஹுடைய புகழ் புகழ் தூதரை புகழ்ந்தால் என்ன குற்றம் வரப்போகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதரை புகழ்வதனால் எந்த குற்றமும் வரப்போவதில்லை அல்லாஹருடைய தூதரை பின்பற்றுவதனால் உங்களுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அல்லாஹருடைய தூதரை புகழ்வதனால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் அல்லாஹருடைய தூதரை புகழ்வதனால் சொர்க்கத்தை அடைகிறீர்கள் என்ன புகழ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிட்டு வழியிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹனுடைய தூதர் சல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தால எப்படி சொல்கின்றான் எப்படி சொல்கிற உயர்ந்து புகழ்ந்து சொல்கின்றான் என்று சொன்னால் அல்லதீன ஆமனுபி அவரை அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொண்டு அல்லாஹனுடைய தூதரை கொண்டு நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்தி வாசரூ வனசரூஹு அல்லதி உஞ்சலமாக அல்லாஹ் சொல்கின்றான் என்ன சொல்கின்றான் அல்லதீன ஆமனுபிஹி அல்லாஹனுடைய தூதரை நம்பிக்கை கொள்கின்றான் அவர்கள் என்னுடைய தூதர் எனக்கு வழிகாட்டி அவருடைய வழியிலே நான் செல்ல வேண்டும் அதிலே தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் போகின்றான் அவரை கண்ணியப்படுத்துகின்றான் அவருக்கு உதவி செய்கின்றான் என்ன உதவி அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா என்ன உதவி செய்ய வேண்டும் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நீங்கள் செல்வது அல்லாஹருடைய தூதருக்கு செய்கின்ற புகழ் அவருக்கு செய்கின்ற உதவி வனசொரூத்த நூர் அல்லதி உஞ்சிலம் ஆஹூ ரசூல் சல்லாஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தானே அல்லாஹ் நூர் இந்த குரான் அந்த குரானை அவர்கள் பின்பற்றுவார்கள் அவர்கள் பின்பற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொள்வார்கள் வாசரு அவரை கண்ணியப்படுத்துவார்கள் வனசரூஹு அவருக்கு உதவி செய்வார்கள் வத்தபு அவர்கள் பின்பற்றி வருவார்கள் நூர் அல்லதி உஞ்சிலம் ஆஹூ அவரோடு அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த குரான் நூரை பின்பற்றி வருவார்கள் குரானிலே அல்லாஹ் அல்லா இதை சொல்கின்றான் அல்லாவுடைய தூதரை நீங்கள் புகழுங்கள் எந்த அளவுக்கு புகழ சொல்கின்றான் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களை பார்த்து அபு ஜஹல் வலிதிபன் போன்ற குறைச்சி தலைவர்கள் எல்லாம் சல்லல்லா அலுவலம் அவர்களை பார்த்து இழிவாக பேசினார்கள் என்ன இழிவு இவனை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்ததி கூட இருக்காது போல இருக்கிறா ஏன் ஆம்பள புலகல் இல்லை ரசூல்ல்லா சல்லிஸ்லம் அவர்களுக்கு கிடைக்கிற ஆம்பள எல்லாம் மரணித்துக் கொண்டிருந்தார்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே சசூலுல்லா சல்லா அலுலம் அவர்களை பார்த்து வலிது ஜஹல் போன்ற பெரிய பெரிய குறைசு தலைவர்கள் எல்லாம் சல்லல்லா அலுலம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் சந்ததி அற்றவன் என்ன சந்ததி இவனை பற்றி பேசுவதற்கு ஒருத்தர் நிற்க மாட்டான் போல இருக்கிறது எல்லாம் மடிஞ்சு கொண்டிருக்கிறான் பிற்காலத்திலே இவரை பற்றி பேசக்கூடிய ஒருவன் கூட இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நேரத்தில் அல்லஹு ஒரு சூர் இறக்கி வைக்கின்றான் இன்ன ஆசை கக்கள் கௌசர் கௌசரை உனக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் அல்லாவுக்காக வேண்டி நீ தொழுது கொள் அல்லாவுக்காக வேண்டிய அறுத்து பழியிட்டுக் கொள் அல்லாவுக்காக வேண்டிய சல்லம் அவர்களுடைய இந்த இந்த வார்த்தையை பாருங்கள் அல்லாவுக்காக வேண்டிய அருத்துக்கு அருங்கள் அல்லாவுக்காக வேண்டிய தொழுது கொள்ளுங்கள் இன்னியல்ல அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் நீ அல்ல சந்ததியற்றவர் நீ அல்ல அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹ் தாலா சல்லல்லால் சிலம் அவர்களை புகழ்ந்து காட்டுக்கண்டான் வல சவுஃபையு தீ கரப்புக்கு பத்தருதா அல்லாஹு தாயலா மா வதா கரொப்புகவமா கலா உன்னை வெறுக்கவும் இல்லை கொஞ்ச நாட்கள் குர்ஆனுடைய வசனங்கள் வரவில்லை வராமல் இருக்கின்ற போது குறைசிக்கா வீர்கள் வந்து சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னால் அது ஒன்று செய்தான் கை விட்டுட்டானா யாருக்கு அல்லாஹை பார்த்து செய்தான்னுட்டான் அந்த பும்பலை சொல்கிறா செய்தான் கை விட்டுட்டா போல வர குர்ஹான் வசனம் வருதில் இப்போ இந்த சொல்லிக் கொண்டு இந்த பொய்யெல்லாம் அப்படியே ஊட விட்டுட்டா அந்த வசனங்கள் எதையும் சொல்லல்ல அப்படின்னு சொல்கின்றாள் அதே போன்று இந்த வசனங்கள் எதுவுமே வரலையே இவ்வளவு நாள் எது எது உலம்பிக் கொண்டிருந்தேன் இதுக்கு பின்னால் அவனுக்கு ஒன்றுமே தரமாட்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரானுடைய வசனம் வருவதற்கு முன்னால் சொன்னவுடன் சசூலுல்லா சல்லா அலுவலம் அவருடைய உள்ளம் நோவுகிறது என்ன நடக்கிறது என்பதை உணராமல் இருக்கிறார்கள் ஒரு சில நாட்கள் வராததனால் என்னை கைவிட்டு விட்டானோ என்று கூட உணரும் அளவுக்கு மனிதன் தானே சல்லல்லா அலுவலம் அவர்கள் மலக்கல்ல சாதாரண மனிதன் எங்களை போன்றவர் எங்களை போன்று உண்ணக்கூடியவர் பருகக்கூடியவர் சந்தையிலே நடமாடக்கூடியவர் மேய்த்தவர் விவசாயம் பண்ணினவர் அல்லது வியாபாரம் பண்ணினவர் அந்த மனிதர் உள்ளம்தானே நொந்து போய்விட்டது ரசூல்ல்லா சலாலம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து வசனத்தை இருக்கிறான் அல்லாஹ் உன்னை வெறுக்கவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை அப்பா கொஞ்சமிரி பல சௌப்பையுழ்த்தி கரப்பு கப்ப தரலாம் நீ பொந்து கொள்ளக்கூடிய நீ விரும்பக்கூடிய வழியிலே அல்லாத்தால தருவான் தருவான் நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ இருக்க விரும்ப நினைக்கிறாயோ அவ்வாறு உன்னை உயர்த்தி விடுவான் நபியே உன்னுடைய அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் என்ன புகழ் விட புகழ் தேவையா என்ன புகழ் தெரியுமா ரசூல் அவர்களை புகழ்வது என்றால் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் பள்ளி வாயிலே மேற்கட்டிலே புடவை கட்டி அதில் இனிப்பு பலகாரங்கள் தொங்க வைத்து கீழே இருந்து பாட்டுகள் பாடி அவரை புகழ்வதுதான் புகழ் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இல்லவே இல்லை உன்னுடைய அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் மறுமையினால் வரைக்கும் நீ உயர்ந்தவர் தான் உன்னுடைய அந்தஸ்தை குறைக்க யாராலும் முடியாது எந்த அளவுக்கு என்று கேட்டால் அதான் சொல்லுகின்ற போது கூட தொழுகைக்காக அழைப்பு விடுக்கின்ற போது கூட அஷது அல்லாஹஇ

என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த துறாவை நீங்கள் அனைவர்களும் கேளுங்கள் என்று சொல்லித்தந்தார்களே இதை விடவும் புகழா தொழுகையிலே தக்பீர் கட்டுகின்றோம் தக்பீர் கட்டி அத்தகையாத்திலே ஓதுகின்றோம் அந்த நேரத்தில் அஷ்வத் அல்லா அல்ல முகமது ரசூலுல்லா அல்லாஹல் முகமது ஓதுகிறோமா இல்லையா ரசூலாவுக்கு இதை விடவும் புகழ் தேவையா விட புகழ் அல்லாஹனுடைய தூதர் காட்டித் தந்திருப்பார்களா அவுவாகவே இதை புகழ்கிறான் என்று சொன்னால் தொழுகையிலே அத்தகையாத் ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகையே பாப்திலாகி விடுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை தூங்கப் போகும் போது அல்லாவுடைய தூதர் காட்டித் தந்த வழியை நாங்கள் சொல்கின்றோம் தண்ணீர் பருகும் போது பிஸ்மில்லா சொல்லி கொடி என்று சொன்னார்கள் அதை குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி குடிக்கின்றோம் உட்கார்ந்து குடி என்று சொன்னார்கள் அந்த ரசூல்ல்லா சல்லாஸ்லம் அவர்களுடைய புகழ் அல்லவா காட்டித் தந்த வழியை நாங்கள் செய்வதனால் எங்களுக்கு என்ன குறைவு வந்து போகிறது விடப்போகிறது ரசூல்ல்லா சல்லாஹம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு புகழ்கின்றான் அலன் நபி அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் அல்லாஹனுடைய தூதர் மீது சரவாத்து சொல்கின்றார்கள் யாயுல்ல ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே சல்லு அலைஹி தஸ்லீமா நீங்களும் அந்த நபியின் மீது சரவாத்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சரவாத்தி தெரியுமா ரசூலுல்லா சல்லம் அவர்களுடைய பேரிலே குறிப்பிட்ட நாட்களில் செலவாத்து கிடையாது உங்களுடைய பலாய் முசீபத்துக்கள் உங்களுடைய கஷ்ட துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் அதிக அதிகமாக செலவாத்துச் சொல்லுங்கள் சல்லல்லாஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது வெள்ளிக்கிழமை நாட்களிலே வீடு விசேஷமாக செலவாத்து சொல்வதை அல்லாஹனுடைய தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான் இந்த அடியான் இந்த இடத்திலே இருந்து உங்கள் மீது செலவாத்துச் செல்லாம் சொல்கின்றார் என்று எடுத்து காட்டப்படுகிறது என்று ரசூல்ல்லா சல்லாஹம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே கௌசர் என்ற நீர்த்தடாகத்திலே ஒரு ஒரு மிடர் தண்ணி குடிக்க கிடைப்பது சல்லல்லாஸ் அவருடைய கரங்களால் கிடைக்கும் யாருக்கு யாருக்கு கிடைக்கும் பாங்குக்கு பின்னால் துவா ஓதுறவருக்கு செலவாத்து சொல்லி துவா ஓதுறவருக்கு யார் இதை விடவும் ஒரு புகழ் தேவையா இதை விடவும் நாங்கள் ரசூல்லா சல்லா அசலம் அவர்களை பாட்டுக்கள் பாடி கவிதைகள் சொல்லி மேலதாளங்கள் போட்டு கொடி தூக்கி சிறார்களை ஜோடித்து பாதியோரங்களிலே ஊர்வலமாக கொண்டு வந்து தேவையில்லாத கசீதாக்களை சிறுக்கான வார்த்தைகளை அந்த பதுரன் அந்த நூறு நூறி இது ரசூல்லா சல்லா சிலம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா ரசூல்ல்லா சிலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹருடைய குருவானங்களுக்கு சொல்கிறது நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்பதை சொல்லிக் கொடுங்கள் கொள் இன்னமா அனபஷரும் சொல்லுக்கும் உங்களை போன்ற பஷர் மனிதர் என்று சொல்லுங்கள் யார் மனிதர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக வாழ்கிறான் அவர் எங்களை போன்று உண்ணுகிறான் பருகுகிறான் பயணம் போகின்றான் ஆடு மேய்க்கின்றான் வியாபாரம் பண்ணுகின்றான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் எனக்கும் மறதி ஏற்படுகிறது மறந்து விட்டால் நீங்கள் ஞாபகப்படுத்தி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அன்புக்குரிய சகோதரிகளே சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் உங்களை போன்ற ஒரு பஷர் மனிதர் எனக்கு மறதி வருகிறது அந்த மறதி ஏற்பட்டால் ஞாபகப்படுத்தி தாருங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் சல்லல்லா அலுவலம் அவர்களை மனித அந்தஸ்திலே இருந்து ஒரு படி மேலே தூக்கி அவரை நாங்கள் புகழ்வதனால் அன்புக்குரிய சகோதரர்களே ஷெய்தானுடைய வழியிலே நாங்கள் செல் சொல்கின்றோம் என்பதை மறந்துவிட கூடாது இதனால் தான் ரசூல்ல்லா சல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே கால பனு ஆமிர் என்று குலத்தவர் குலத்தவர்கள் ரசூலுல்லா சல்லாஹம் அடுத்து வருகிறார்கள் பனி ஆமீர் என்று சொல்லக்கூடியவர் வந்து சொல்கிறார்கள் அந்த செய்யுதுனா நீ தான் எங்களுடைய செய்ய தலைவர் ரசூலுல்லா சல்லா சொன்னார்கள் நிறுத்தி நிறுத்தி நான் செய்யுது அல்ல செய்யுது அல்லா அல்லா தான் செய்ய நீங்கள் தான் பொதலா எங்களுடைய சிறப்புக்குரியவர் நீங்கள் தான் என்று சொன்ன உடனே ரசூலுல்லா சல்லா சொல்கிறார்கள் கூலு பி கௌலிக்கும் அவு பி பாதி கௌலிக்கும்

கூலு அப்துல்லாஹி வர சூலு அப்துல்லாஹ வர அல்லாருடைய அடியார் அல்லாடிய தூத ரெண்டு மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ம அஹப்ப அந்தர்ஃபரவுனி ஃபவுக்க மஞ்சிலத்தி அல்லாத்தி அஞ்சலா அஞ்சலணி அல்வா ரசூல் உல்லாசல் அவர் சொன்னார்கள் ம அஹப்பு அந்தர்பரௌனி நீங்கள் என்னை உயர்த்தி பேசுவதை நான் விரும்பவில்லை நீங்கள் அளவுக்கு மீறி என்னை உயர்த்தி விடாதீர்கள் அதை நான் விரும்பவில்லை ஃபவுக்க மஞ்சிலத்தி என்னுடைய அந்தஸ்துக்கேற்ற மாறிப்பு புகழுங்கள் ஆனால் அல்லாஹு தாலா எந்த அந்தஸ்திலே என்னை இறக்கி இருக்கிறானோ என்னை எந்த அந்தஸ்தோடு என்னை அனுப்பியிருக்கிறானோ அந்த அந்தஸ்தோடு மாத்திரை கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை இலகுவாக எங்களுக்கு தெளிவாக்கி தந்த தூதர் சல்லுலம் அவர்களை பற்றி சொன்னார்கள் தாலா இந்த வசனத்தை அழகாக சொல்லித் தருகின்றான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் அவர்கள் நினைத்த மாதிரி போவார்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் அப்படியே விட்டுவிடுவோம் நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் அவர்கள் அதிலே அவர்களுடைய வழியிலே செல்வார்களாக இருந்தால் இதுவல்ல நாங்கள் சொல்வதுதான் சரி என்று அவர்கள் நேர்வழி தெளிவானதற்கு பின்னாலும் செல்வார்களாக இருந்தால் பசவு அதாவது அவர்களை நாங்கள் அந்த வழியிலே விட்டுவிடுவோம் எதுவரைக்கும் தெரியுமா பசவு நுசுலிஹி ஜஹன்னம் ஜஹன் நரகம் நுழையும் வரைக்கும் அவர்களை விட்டு விடுவோம் வசத் மசீரா அது நுழையும் இடங்களிலே மிக மோசமான இடம் என்பதை தாலா குரானிலே தெளிவுபடுத்துகின்றான் ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே புகழ் என்ற பெயரால் அல்லாஹனுடைய தூதரை புகழ்கின்றோம் என்ற பெயரால் அளவுக்கு மீறி அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ காட்டித்தராத வழியிலே அவரை புகழ்ந்து நாங்கள் வலிகட்டி போவதை விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தோவிக் செய்தனில் நல்ல அருள் புரிவானாக வாஹரு தவானா அனில் ஹம்துல்லல்லாஹ் ரபில்லாலமின் ஒஸ்ஸாமு அலையும் பரஹமத்துல்லாஹி